இங்கே ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட உடம்புலையும் ஒரே பைப்பு குத்தி இருக்கு. ஆனா இந்த நிலைமையிலும் இவர் ஜோக் சொல்லி அவரோட ஒய்ஃபை மயக்கம் போட விடாம பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களோட எக்ஸ்ரே செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, இந்த பைப்பை ரிமூவ் பண்ணும்போது இதுல யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப டாக்டர் வந்து பார்த்தா இவரோட கால மூவ்மெண்ட் இருக்கு, ஆனா அவங்களோட ஒய்ஃபோட கால மூவ்மெண்டே இல்ல. சோ கண்டிப்பா இவங்களை காப்பாத்துறதுதான் கஷ்டம் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லி எதுக்கும் ரெடியா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த லேடிக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, இதை எடுத்தா நான் இறந்துருவேனா சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றோம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை இவரால ஏத்துக்கவே முடியல, எனக்கு பதிலா என் வைஃபை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா இவரோட வைஃபுக்கு தான் டேமேஜ் நிறைய இருக்கு. சோ கண்டிப்பா அவங்கள காப்பாத்துறது தான் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கறாங்க. இப்போ இந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொர்க்கத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லி லாஸ்டா பேசுறாங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே மயக்க மருந்து கொடுத்து அந்த ராடை எடுக்கறாங்க. இந்த லேடிக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பாதி டாக்டர்ஸ் இதுக்கு மேல இது எப்படியும் முடியாது, உள்ள எல்லா பார்ட்ஸ் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு டாக்டர் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி இறந்த டைம் நோட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க.